முருகா. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. போர் விமானத்தை பார்த்து எரிச்சிருவோனே, அவ்வளோ வல்லமை உள்ளதான் இந்த தவம், இந்த இது ரசவாத யோகம். எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளதான் இந்த யோகமே இருக்குது. ஆகவே அன்பர்களே, அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பேசுகிறேன். இப்போ நான் கடுமையான தவத்தை இருக்கிறேன், கடுமையான தவம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இரவு கிட்டத்தட்ட ராத்திரி 10 மணி நேரம் தவம் செய்கிறேன். 10 மணி நேரம் உணவு இல்லை, உறக்கம் இல்லை, கடுமையான தவம் செய்கிறேன். எதுக்குண்ணா? இந்த உலகத்தைக்கு நன்மை செய்வதற்காகவே, உலக நன்மைக்காக தவசியம். நான் பட்டி கிடக்கிறேன், பதபா சற்றிருக்கிறேன், பொருள் பற்று இல்லை, பிறரும் மதிக்க கற்றுக்கொண்டேன். அதாவது ஆரம்பத்தில் சொன்னல்லவா, உலக மக்கள் அனைவருத்திரி வணங்குகிறேன் என்று. இப்போ யார் சொல்லுவாந்தே? முதல் தொண்டர் திரு வணங்கன்னு சொன்னேன். அப்போ உலக மக்கள் திருவுடைய வணங்கம் சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருப்போம். ஏன்னா சாதாரண மனிதர்கள். உலக மக்கள் அனைவர் திருவடி வணங்குறேன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பண்பு இருக்கணுங்க, எல்லோரும் சொல்லுவார்கள். ஆக இந்த நாங்கள் வந்து நோக்கம் உலக நன்மைக்கு தான் வந்திருக்கிறோம். எனக்கு ஆசான வாசியை நடத்தி கொடுத்துட்டான். வாசியை நடத்தி கொடுத்தமில்லாமல் இப்போது தான் இந்த தவத்தை, கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறான். அவன் தான் தவ செய்ய சொன்னான். காலையில் ராத்திரி 10 மணிக்கு உட்காந்தால் 4 மணி வரலும் பேச அப்படியே உட்காந்துருக்கணும், அமைதியாக பேசாமல் இருக்கணும். 4 மணி ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து தவ செய்தால் 4 மணி அப்படியே அசையாமல் இருக்க வேண்டும். அப்படி கடுமையான தவம் இப்போ நம்ம மேற்கொண்டிருக்கோம். எதற்காக செய்திருக்கிறோம்? உங்கள் நன்மைக்காக, உலக நன்மைக்கு, உலக மக்கள் நன்மைக்காக நான் தவ இருக்கிறேன். பட்டி கிடக்கிறேன், பட்டி கிடக்கிறேன், தவ மேற்கொண்டிருக்கிறேன். முன்னெல்லாம் மணி கிடக்க பேசுவோம், என்ன காரணம்? இப்போ தெம்பு இருந்தது, இப்போ தம்பு இல்லை, தம்பு இருக்குது. ஆனால் உடம்பு தர உடம்பு உணர்வு இருக்குது, ஆனால் பேச முடியாத சூழ்நிலை. அன்பர்களே, எதிர்பார்க்கல் இந்த ஆட்சி மாறும். மனிதராட்சி, மனிதராட்சி வீழ்ச்சியடைய போகுது. மனிதராட்சி வீழ்ச்சியடைய போகுது. வருகிறான் எனது முருகபெருமான், வருகிறான். நமது சங்கம்தான் இதை செய்ய முடியும். யாருக்கு யோக்கியது கிடையாது. நமது சங்கம் உலகத்தை ஆட்டி படைக்க வல்லமுள்ளது. எதையும் செய்வோம் நாங்கள். நம்ம சங்கம் எதையும் செய்யும். ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணானாக்குவோம். ஆக அப்பேற்பட்ட ஆற்றல் பொருந்திய சங்கம் நமது அபத்திய சர்மா சங்கம். வருகிறேன், வருவேன், வெளியே வருகிறேன், 100 மாதம் கழிச்சு வருகிறேன். வந்த உலக நன்மைக்கு நான் வருகிறேன்.